ஏகே இன்ஃபோ தமிழ் டெக் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னா, டிஜிலாக்கர்ங்கிற ஒரு அப்ளிகேஷன். இந்த டிஜிலாக்கர் அப்ளிகேஷன் மூலமாக நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட்ஸ் எதையுமே நம்ம கையில் எடுத்து போக வேண்டியதில்லை. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, நம்ம வந்து ட்ரெயினில் போகும்போது நம்ம ஆதார் நம்பர் கேட்பாங்க, ஆதார் கார்டு எடுத்துகிட்டு போவாங்க. அதே மாதிரி நீங்கள் வேக்சின் போட்டிருக்கீங்களா அப்படிங்கிறதுக்கு வேக்சின் சர்டிஃபிகேட்டை நம்ம கொண்டு போகணும். இந்த மாதிரி ஒரிஜினல் டாக்குமெண்ட்டை கொண்டு போகாமல் உங்களோட மொபைல்லே எல்லாத்தையுமே ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக நீங்கள் காமிக்கலாம். அதுக்கு தான் இந்த அப்ளிகேஷன். இந்த அப்ளிகேஷன் நம்ம எப்படி வந்து பயன்படுத்துறது, இந்த அப்ளிகேஷனில் நம்மளோட ஒரிஜினல் டாக்குமெண்ட் எப்படி ஃபெச் பண்ணுறது, அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள வகையில் இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி, நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம போடுற வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து பார்க்க முடியும். மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ நான் கூகுள் ப்ளே ஸ்டோரில் டிஜிலாக்கர் அப்படின்னு நான் கொடுத்துக்கிறேன். டிஜிலாக்கர் கொடுத்த உடனே நான் ஆல்ரெடி அந்த அப்ளிகேஷனை நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நம்ம வந்து டெவலப் பண்ண வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா தான். எதற்காக இந்த அப்ளிகேஷனை வந்து கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா கொடுக்குறாங்க அப்படின்னா, நம்ம ஒரிஜினலாக நம்ம வந்து இந்த டாக்குமெண்ட்ஸை கொண்டு போகிறதுல, ஃபிசிக்கல் டாக்குமெண்ட்ஸ் கொண்டு போகிறதுல நிறையா நம்ம வந்து டாக்குமெண்ட்டை தொலைச்சிருவோம், அல்லது எங்கேயாவது நம்ம வந்து மிஸ் பண்ணிடுவோம். ஸோ அதுக்காகத்தான் இந்த டாக்குமெண்ட்டை வந்து எப்படி வந்து ஒரு டிஜிட்டலாக நம்ம வந்து கொண்டு போகிறது அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க, அந்த டிஜிலாக்கர் ஆப்பை. இப்போ இந்த டிஜிலாக்கர் ஆப்பை வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ நீங்கள் வந்து இந்த அப்ளிகேஷனை வந்து நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, முதல் நீங்கள் கம்ப்ளீட்டாக ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இதில் நான் வந்து ஆல்ரெடி ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணி வச்சுருக்கேன். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும் அப்படின்னா, கண்டிப்பாக உங்களோட ஆதார் நம்பர், உங்களோட மெயில் ஐடி, இது எல்லாமே டீட்டெயில்ஸ் எல்லாம் கொடுத்து நீங்கள் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். இந்த அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு வந்து ஒரு 6 டிஜிட்டில் வந்து ஒரு பாஸ்வேர்டு வந்து க்ரியேட் பண்ண சொல்லுவாங்க. நீங்கள் க்ரியேட் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி கம்ப்ளீட்டாக ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து என்னோடய ஹோம் பேஜ். இதில் நீங்கள் என்ன மாதிரி டாக்குமெண்ட்லாம் நீங்கள் வந்து இதில் ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னா, ஸோ இது ஆல்ரெடி பாருங்கள், என்னோடய ஆதார் நம்பர், ஆதார் கார்டு அண்ட் டிரைவிங் லைசன்ஸ் அண்ட் எல்பிஜி சப்ஸ்கிரிப்ஷன் வவுச்சர், பேன் வெரிஃபிகேஷன் ரெக்கார்ட், கோவிட் வேக்சின் சர்டிஃபிகேட்டு, இ பாஸ்புக். நான் எந்த பேங்க்கில் அக்கௌண்ட் வச்சுருக்கேனோ அந்த பேங்க்கோட இ பாஸ்புக், இந்த எல்லா டீட்டெயில்ஸுமே இதில் வந்து ஃபெட்ச் ஆகியிருக்கும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா, உங்களோட இப்போ ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் கவர்மெண்ட் வந்து உங்களுக்கு வந்து சில சர்டிஃபிகேட்ஸ், 10th மார்க் ஸ்டேட்மெண்ட் 12th மார்க் ஸ்டேட்மெண்ட் முதற்கொண்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா, இதை வந்து நீங்கள் இங்கே வந்து நீங்கள் ஃபெட்ச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இப்போ வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட்டில் வந்து நீங்கள் ஸ்டேட் போர்டு படிக்கிறீங்க அப்படின்னா, உங்களோட 10th மார்க் ஷீட், 12th மார்க் ஷீட் இதில் நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது இது வந்து எந்த இயர்லேருந்து கிடைக்கும் அப்படின்னா, 2016, 2019 அண்டு 10th பொறுத்தவரை 2016-19, அதுக்கப்புறம் 12th பொறுத்தவரை 2016-18 மார்க் ஷீட் மட்டும்தான் அவைலபிள். சில மார்க் ஷீட்லேயே வந்து கியூஆர் கோடு மாதிரி போட்டிருப்பாங்க. அந்த மாதிரி மார்க் ஷீட் எப்போ கவர்மெண்ட் கொடுக்க ஆரம்பித்தாங்களோ அப்போ இதிலேருந்து நம்ம இந்த +2 மார்க் ஷீட் மட்டையும் நம்ம இதில் ஃபெச் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இதனால் என்ன யூஸ் அப்படின்னா, நம்ம வந்து இப்போ வந்து ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம், நம்ம வந்து ஒரிஜினல் ஆதார் நம்பர் கேட்குறாங்க அப்படின்னா, ஜஸ்ட் இந்த நம்பரை வந்து நம்ம காமிச்சா போதும். இதை வந்து நம்ம ஆதார் நம்பரை வந்து இதை நம்ம காமிக்கலாம். ஜஸ்ட் ஒரு ஐடென்டிஃபிகேஷனுக்கு, நம்ம ப்ரூஃப் காமிக்கிறதுக்கு இதை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ கவர்மெண்ட்டே இதை வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க. அதே மாதிரி நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸ் வந்து ஒரிஜினல் நம்ம எடுத்துகிட்டு போகணும், அதான் ரூல். இப்போ நம்ம வந்து டிரைவிங் லைசன்ஸை வீட்டில் வச்சுருப்போம், நம்ம வந்து டூப்ளிகேட்டாக தான் நம்ம கொண்டு போவோம். இந்த டிரைவிங் லைசன்ஸை காமிக்கணும் அப்படின்னா, நம்ம டிஜிட்டல் டிரைவிங் லைசன்ஸை இதை நம்ம காமிச்சிக்கலாம். இந்த டிரைவிங் லைசன்ஸ் வந்து என்ன பண்ணிக்கிறாங்க அப்படின்னா, டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் வந்து இதை அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க. ஸோ அதை தான் இதை கீழே போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து வெரிஃபை பண்ண ஒரு ப்ரொஃபைல். ஸோ இதில் வந்து நம்ம எங்கெல்லாம் நம்ம ஒரிஜினல் டாக்குமெண்ட் எடுத்துகிட்டு போகணுமோ அங்கே ஜஸ்ட்டு நம்ம என்ன பண்ணிக்கலாம், இதை வந்து நம்ம காமிச்சிக்கலாம் நம்ம எந்த எவிடன்ஸ்க்கு. அதுமாரி இந்த வேக்சின் சர்டிஃபிகேட், இப்போது நான் பப்ளிக் பிளேஸில் நான் போனோம்னா, கம்ப்ளீட்டாக நான் வந்து 2 டோஸ் வேக்சின் போட்டிருந்தா தான் நான் வந்து அங்கே சில இடங்களுக்கு வந்து நான் என்ட்ரி ஆக முடியும். ஸோ அந்த மாதிரி நம்ம வேக்சின் சர்டிஃபிகேட்டை எந்நேரமே நம்ம கையில் வச்சுருக்க முடியாது. ஸோ அதுக்கு வந்து நம்ம இந்த டிஜிலாக்கர் ஆப்பை பயன்படுத்திக்கலாம். ஸோ நான் வந்து ஃபுல்லி வேக்சினேட்டட், எனக்கு வந்து 2 டோஸ் கம்ப்ளீட்டாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லி நம்ம காமிக்கிறதுக்கு இதை ப்ரூஃபாக நம்ம பயன்படுத்திக்கலாம் தாராளமாக. அது மட்டும் இல்லாமல் என்னோடய பேங்க், இப்போ இ பாஸ்புக் வந்து நமக்கு தேவைப்படுது, பாஸ்புக்கோட ஃப்ரண்ட் பேஜை வந்து கேட்பாங்க. ஸோ அந்த டைம் நம்ம வந்து வெளியில் போய் இப்போ எங்கே நம்ம பிரிண்ட் எடுக்க நம்ம தேட வேண்டியதில்லை. ஜஸ்ட்டு நான் இதை வந்து நான் ஏற்கனவே நம்மளோட இந்தியன் பேங்க்கில் என்னோடய பாஸ்புக் ஃப்ரண்ட் பேஜை நான் வந்து ஃபெச் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இது எல்லாமே என்ன ஆகுது பாருங்கள், நம்ம வந்து கேட்க வைக்கிற இடத்துல நம்ம இதை காமிச்சிக்கலாம். இதை நம்ம டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட்டாகவும் எடுத்துக்கலாம்.
இந்த மாதிரி டீட்டெயில்ஸ்லாம் உங்களுக்கு இருக்குது அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க சில டிபார்ட்மெண்ட்ஸ். இதில் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ்க்கு நீங்கள் வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா, நீங்கள் உங்களோட இதை ஜஸ்ட்டு நான் இப்போ வந்து நான் இதை கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா இதில் பாருங்கள். இப்போ நீங்கள் இதில் ஏதாவது ஒரு குவாலிஃபைடு ஆகியிருந்தீங்க, உங்களுக்கு சர்டிஃபிகேட் இருக்குன்னா இங்கே உங்களோட நேம் இருக்கும், அங்கே அதோட ரோல் நம்பர், அதோட சம்மந்தப்பட்ட அந்த டாக்குமெண்ட்டோட நம்பர் இங்கே கொடுத்தீங்கன்னா அந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் வாங்கிக்கலாம், அந்த டாக்குமெண்ட் இதில் வந்து ஃபெச் ஆகிரும். அது மாதிரி இதில் வந்து இந்த மாதிரி நிறையா ஒரு என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்கள். இது சம்மந்தப்பட்ட டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் இந்த உங்கள் டாக்குமெண்ட் இருந்ததுன்னா நீங்கள் அந்த டாக்குமெண்ட்டும் வந்து உங்களுக்கு அங்கே வியூ ஆகும். அந்த இந்தியன் ஆயிலில் பொறுத்தவரை நம்ம எல்பிஜி அந்த இண்டேன் வந்து நமக்கு கேஸ் வந்து வவுச்சர் வருது இல்லையா, நான் அதை வந்து நான் கொடுத்து வச்சுருக்கேன் ஓப்பன் ஆகிற மாதிரி. அது மாதிரி உங்களுக்கு அந்த கவர்மெண்ட் ஆஃபர் பண்ணக்கூடிய இந்த இதில் உங்களுக்கு உங்களோட ஐடென்டிட்டி, உங்களோட அந்த ஐடி ப்ரூஃப் இது இருந்ததுன்னா நம்ம அதை எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி எல்ஐசியை பொறுத்தவரை நீங்கள் பாலிசி டாக்குமெண்ட் வச்சுருந்தீங்க அப்படின்னா உங்களோட பாலிசி நம்பர் இங்கே கொடுத்தீங்க அப்படின்னா உங்களோட டேட் ஆஃப் பர்த் கொடுத்தீங்கன்னா உங்களோட பாலிசி டீட்டெயில்ஸை ஃபுல்லாகவே அது டாக்குமெண்ட் வந்து அங்கே காமிக்கும். ஸோ இவ்வளோ தான் நமக்கு தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே நம்ம வந்து ஒரு டிஜிட்டல் டாக்குமெண்ட்டாக இந்த மாதிரி இஷ்யூ பண்ணதை நம்ம வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு ரொம்பவே நல்லது. இதை தவிர்த்து இதை நம்ம சில வேறு முக்கியமான டாக்குமெண்ட்ஸும் நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா நம்ம டிரைவ் மூலமாக இதை அப்லோட் பண்ணவும் செஞ்சுக்கலாம். இப்போ நம்ம ஃபோன்லேருந்து நம்ம தேவையான முக்கியமான டாக்குமெண்ட்ஸை இதில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஏதாவது இதில் சொல்லப்படாத சில டாக்குமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வச்சுருப்பீங்க, உங்களோட டிகிரி சர்டிஃபிகேட்ஸு, உங்களோட கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்ஸு, இதெல்லாம் நீங்கள் இந்த டிஜிலாக்கர் மூலமாக நான் வந்து சேவ் பண்ணி வைக்க விரும்புகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த டிரைவுன்னு இருக்கு இல்லையா, இதில் ஃபோல்டர் போட்டிருக்காங்க டாக்குமெண்ட்ஸ், எஜுகேஷன், ஹெல்த், இது நீங்கள் சம்மந்தப்பட்ட உங்கள் முக்கியமான டாக்குமெண்ட்டை நீங்கள் இதில் ஜஸ்ட்டு அப்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஜஸ்ட்டு உங்களுக்கு தேவைப்படுற நேரத்தில் அந்த டாக்குமெண்ட் இதிலேருந்து நீங்கள் ரெட்ரைவ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இவ்வளோ தான் இந்த அப்ளிகேஷன் வந்து ரொம்பவே ஒரு ரிலையபிள் அப்ளிகேஷன். ஏன்னா கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவே இதை வந்து 2015 இந்த அப்ளிகேஷனை வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஸோ இதை வந்து நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள். நான் இந்த அப்ளிகேஷனை நான் ரொம்ப நாளாகவே யூஸ் பண்ணுறேன், இந்த அப்ளிகேஷன் எனக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ இந்த அப்ளிகேஷனை நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ வந்து உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ள வகையில் இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் ஏகே இன்ஃபோ தமிழ்டக்கா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.